வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி இந்த பார்ட் டிசைன் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேவ் ஆஸ், ஸோ உங்களுடைய லொக்கேஷன், தென் நேம். ஸோ என்ன நேம் வேணும் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி ஃபைல் வந்து சேவ் பண்ணியாச்சு. தென் நியூ ஃபைல், இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் என்ன ஷீட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. A3 கொடுத்துட்டு தென் ஸ்டாண்டர்டாக வியூ பிளேஸ் ஆகும், ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். அது எல்லாமே டெலிட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் பேஸ் வியூ, இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றது வந்து ஐசோமெட்ரிக். ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 1:2 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ எங்கே வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிடுங்க. தென் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டேன். தென் இந்த சென்ட்ரல் லைன்ஸ் எதுவுமே எனக்கு இப்போ ஒதுக்கி அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் டெல் பண்ணிடலாம். ஓகே, தென் அகைன் பேஸ் வியூ. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன வியூ பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வியூ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வியூ தான் எனக்கு வேணும், ஃப்ரண்ட் வியூ. பட் என்னுடைய டைரக்ஷன் வந்து தப்பு. ஸோ டபுள் டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட எடிட்டுக்கு போயிடும். ஜென்ரலில் போயிட்டு அதோட ஸ்கேல் ஃபேக்டர் 1:2 அப்ளை. தென் இதை ரொட்டேட் பண்ணியாகணும். ஸோ ஆங்கிள் அப்படின்ற கமாண்ட் போயிடுங்க. இப்போ நம்ம என்ன ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 90 டிகிரி. -90 டிகிரி தான் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, 90 டிகிரி. ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. தென் அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ட்ராயிங்கில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் வியூ. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் செக்ஷன் வியூ. ஸோ நார்மலாக நீங்கள் செக்ஷன் வியூ எடுக்கலாம். ஸோ இது மாதிரி பாயிண்ட்டை மட்டும் ஃபெசிஃபை பண்ணிவிட்டு எந்த டேரக்ஷனில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட் பிக் பண்ணிடுங்க. இது மாதிரி பிளேஸ் ஆகிடும். ஸோ டேரக்ஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டேரக்ஷன் எங்கே வேணுமோ இது மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக. ஸோ ப்ராப்பராக இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பாட்டமில் இடம் இல்லை அப்படின்றதுனால. தென் இதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேப்பிட் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற கமெண்ட் போங்க. இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ்க்கு போகிறேன். ஸோ ரேடியஸ் எடுத்து, இது எல்லாத்துக்குமே ரேடியஸ் எடுத்துலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஒன் டயாமீட்டர், செகண்ட் ஒன் இதுவும் டயாமீட்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து ரேடியஸ், இது வந்து டயாமீட்டரில் இருக்கட்டும். ஸோ 20 ரேடியஸ், 20 டயாமீட்டர். ஸோ இந்த 40 வந்து நம்ம ப்ராப்பராக ரேடியஸ்க்கு மாத்திரம், 20 ரேடியஸ் அப்படின்ற மாதிரி டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட எடிட்டுக்கு போயிடும். இந்த எடிட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. தென் ரேடியஸ் கொடுத்த உடனே என்னோடய சென்டர் பாயிண்ட் எது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ சென்டர் பாயிண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆப்ஷன், அதாவது கிரியேட் ஃபோல்டட் ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு அந்த ரேடியஸ் எடுத்திருக்கும். இந்த இடத்துல வந்து அதாவது கிரியேட் ஃபோல்டட் ரேடியஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆப்செட் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்செட் சென்டர் பாயிண்ட் இது தான். தென் ஃபோல்டட் லொக்கேஷன் அப்படின்றது வந்து எதில் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்க்கில் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அது கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிடும், இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் காட்டிடும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தென் அகைன் ரேடியஸ். ஸோ இதுக்கு டயாமீட்டர் ஒன்று எடுத்துக்கலாம், 84 டயாமீட்டர். ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணிடலாம். தென் இதோட டயாமீட்டர் எடுக்கணும், 72. ஸோ அது மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லீனியர் டைமென்ஷன்ஸே எடுத்துருங்க. லீனியர் டைமென்ஷன்ஸ் எடுத்த உடனே இப்போ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இது மாதிரி ஹைலைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த ஃபேஸ் தான். ஸோ என்ன டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி இங்கே காட்டிட்டுருக்கோம். ஸோ 72 எங்கே வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிடுங்க. ப்ராப்பராக வந்து கிரியேட் ஆகிடும். ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். தென் இந்த டெக்ஸ்டை ட்ராக் பண்ணி சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிப்போம். தென் இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுக்கணும். இதுக்கான டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 120. ஸோ இதில் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சென்டர் லைன் நம்மளுக்கு கிரியேட் ஆகல. ஸோ சென்டர் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆப்ஷன் போங்க. அதாவது இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்டர் லைன்ஸ் இருக்கும். இதில் வந்து 3D சென்டர் லைன். தென் இது ரெண்டு ஆர்க்கையும் செலக்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸாக கேட்கும். ஸோ ஃபேஸை செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து சென்டர் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அகைன் 3D சென்டர் லைன். ஸோ இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு இங்கேயும் அந்த சென்டர் லைன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி எடிட்டுக்கு போயிடும். இந்த இடத்துல பார்த்து டைமென்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள்
எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷனை நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்ளை அண்ட் கேன்சல் கொடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல இதோட ரேடியஸ் எடுக்கணும். ஸோ ரேடியஸ் எடுக்கிறதுக்காக ரேடியஸ் கமேண்ட், தென் இந்த ஆர்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்பராக டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்துரும். பட் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு லாக் ஆகல, டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட எடிட்டுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் ஃபோல்டர் ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்ட உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஃபோல்டர் லொகேஷன் வந்து இந்த ரேடியஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்பரா அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு, அதே இடத்துல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தென் 120 ஆல்ரெடி எடுத்துட்டோம். ரிமைனிங் வேற என்ன டைமென்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பாருங்க. ஸோ 4x45 சாம்ஃபர் வேல்யூ எடுக்கணும். இங்கேயும் 120 எடுத்திருக்காங்க. தென் 160 இந்த இடத்துலையும் 160 100, அதோட சென்டர் பாயிண்ட் இந்த ரேடியஸோட சென்டர் பாயிண்ட். தென் ஃபில்லட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது எல்லாமே நம்ம டைமென்ஷன்ஸ் இப்போ எடுக்கணும். ஸோ எடுத்துக்கலாம், ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும். அகைன் லீனியர் டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபேஸ் வரைக்கும். ஸோ 160 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு மறைக்குது அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி மூவ் பண்ணி எங்கே வேணாலும் அந்த லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அகைன் இந்த பாயிண்ட்லேருந்து, சாரி லீனியர் டைமென்ஷன்ஸ் இந்த எட்ஜிலிருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் வரைக்கும் 160. ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். தென் இந்த ஃபேஸ்லேருந்து இதோட சென்டர் பாயிண்ட் 100. ஸோ ப்ராப்பராக வந்துடுச்சு. தென் இதுக்கோட சாம்ஃபர் வேல்யூ எடுக்கணும். தென் ஃபில்லட் ரேடியஸ் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுக்கலாம். ஸோ சாம்ஃபர் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ சாம்ஃபர் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு தான் நம்ம சாம்ஃபர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆங்கிள் லைனுக்கு ஜஸ்ட் இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட எடிட்டுக்கு போயிடும். அந்த டைமென்ஷன்ஸ் வந்து ஓரியன்டேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த டைப் தான் வேணும், லீடர் பர்பெண்டிகுலர் டு சாம்ஃபர் அப்படின்ற டைப் தான் வேணும். ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணிலாம் எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் இங்கேயும் அதே மாதிரி ரேடியஸ் எடுக்கணும். ஸோ ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3. தென் அகைன் சாம்ஃபர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். தென் டபுள் டைம் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதோட எடிட்டுக்கு போய்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்ஃபர். ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை ஜஸ்ட் பிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ் ஆகிடும், க்ளோஸ். இது மாதிரி எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனை ஈஸியாக இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. தென் ப்ராப்பராக இது எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே 120 மட்டும் அகைன் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேஸ்க்கும் ஐ மீன் இந்த ரெண்டு சென்டர் லைனுக்கும் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணியாச்சு, ரொம்ப சிம்பிளாக ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷன் ஏஏ வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி முன்னே வச்சுக்கிறேன். இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்டு செக்ஷன் வியூ. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஐசோமெட்ரிக் வியூ எங்கே வேணுமோ அதை ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை பிளேஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ். தென் இந்த ஐசோமெட்ரிக் வியூவை டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர் டெக்ஸ்ட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக இந்த ட்ராயிங் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக டிசைன் பண்ணியாச்சு. ஸோ வித் டைமென்ஷன்ஸோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.